ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் டூ பாயிண்ட் ஒன் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் சிம் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க ஐயோட பவர்ல ஒன் நைன் ஃபோர் செவன் கொடுத்துருக்காங்க பிளஸ் ஐயோட பவர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மள சால்வ் பண்ணு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னாடியே பேசிக்ஸ் நடத்தும் போது ஐயோட பவர் ஃபோரோட வேல்யூ ஒன்னுன்னு சொல்லியிருந்தேன் அப்போது ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் சரி அதோட வேல்யூஸில் நம்ம ஒன் அப்படின்றத நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபோரால் டிவைட் பண்ண போகிறேன் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் நைன் ஃபோர் செவனையும் அதுக்கப்புறம் ஒன் நயன் ஃபைவ் ஜீரோவையும் டிவைட் பண்ணலாம் ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபோர் வந்து நைன்டீனில் எத்தனை டைம்ஸ் போகும் ஃபோர் டைம்ஸ் போகும் சிக்ஸ்டீன் இங்கேயும் ஃபோர் டைம்ஸ் போகும் சிக்ஸ்டீன் ஸோ டிவைட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ வரும் இங்கே இருக்கிற கீழே இறக்கிக்கலாம் இங்கேயும் த்ரீ வரும் இங்கே இருக்கிற ஃபைவ் இறக்கிக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபோர் வந்து தேர்ட்டி ஃபோரில் எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டைம்ஸ் போகும் இங்கேயும் தேர்ட்டி ஃபைவ்ல எயிட் டைம்ஸ் போகும் தேர்ட்டி டூ ஃபோர் எயிட்ஸ் 32 தேர்ட்டி டூ அடுத்தது நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணீங்கனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டூ கிடைக்கும் இதில் ஃபைவ்ல டூ போச்சுன்னா த்ரீ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே ஜீரோ இங்கே 7 ஃபோர் வந்து டுவெண்ட்டி செவன்லேயும் தேர்ட்டிலையும் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்க்குறோம் டுவெண்ட்டி செவனில் சிக்ஸ் டைம்ஸ் போகும் அதே மாதிரி இங்கே செவன் டைம்ஸ் டுவெண்ட்டி எயிட் போகும் இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு த்ரீ கிடைக்கும் இங்கே வந்து டூ கிடைக்கும் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபோரால் டிவைட் பண்ணால் இத்தனை டைம்ஸ் ஃபோர் உள்ளே இருக்குது அப்போது இதை நான் என்ன எப்படி எழுத போறேன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட பவரில் ஃபோர் அப்படின்றது எவ்வளோ எவ்வளோ டைம்ஸ் வரும்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டைம்ஸ் வரும் இதுக்கு ரிமைண்டர் த்ரீ இருக்கு இல்லையா பவர் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி பிளஸ் இங்க ஐயோட பவர் ஃபோர்ல இதை டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வருது ஃபோர் எயிட்டி செவன் டைம்ஸ் வருது ஃபோர் எயிட்டி செவன் டைம்ஸ் இன்டூ இங்க ஐயோட பவர்ல என்ன வருது மீதி டூ ஐயோட பவர்ல டூ இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதோட வேல்யூ ஒன் ஐ பவர் ஃபோரோட வேல்யூ என்ன ஒன்

மைனஸ் ஒன் ஸோ இதை ஆர்டராக எழுதிக்கலாம் ஃபர்ஸ்டு ரியல் நம்பர் அடுத்தது இமேஜினரி நம்பர் ரியல் நம்பர் பிளஸ் இமேஜினரி நம்பர் ஸோ ஜென்ரல் ஃபார்மெட்டில் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டாக்கா எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு ரியல் பார்ட் அப்புறம் இமேஜினரி பார்ட் வரா மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எழுதுவோம் அதனால் இதை எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாம் இதுவே செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட பவரில் ஒன் நைன் ஃபோர் எயிட் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐயோட பவரில் மைனஸ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐயோட பவரில் ஒன் நைன் ஃபோர் எயிட் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் ஃபோர் செவனை டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சது ரிமைண்டர் த்ரீ கிடைச்சிது ஸோ இதில் என்ன கிடைக்கும் எய்டின் வரும்போது இங்க ஃபோர் வரும் வந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஐயோட பவர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும் பவர்ல நம்மளுக்கு நல்லா பாருங்க ஐயோட பவர் ஃபோரு இங்க எத்தனை டைம்ஸ் வரும் இங்க சிக்ஸ் டைம்ஸ் வந்துருக்குன்னா செவன் டைம்ஸ் வரும் ஃபோர் எயிட்டி செவன் நீங்க டிவைட் பண்ணி கரெக்டா செக் பண்ணி பாருங்க அடுத்தது மைனஸ் மைனஸ் அப்படியே வெளியவே வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்க ஐயோட பவர் என்ன இருக்கு மைனஸ் எயிட் ஒன் சிக்ஸ் இருக்கு எயிட் ஒன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் இருக்கு ஒன் எயிட் சிக்ஸ் நைன் அப்படின்றத பண்ணீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஃபோர் டைம்ஸ் போகுது ஓகே நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா ஒரு ஐ பேலன்ஸ்ல இருக்கு அப்போ ஒரு ஐ பேலன்ஸ்ல இருக்கிறத ஐயோட பவர் மைனஸ் ஒன்னு எழுதலாம் இப்போ நல்லா நோட் பண்ணுங்க ஐயோட பவர் ஃபோர் அதோட வேல்யூ ஒன்னு தான் ஒன்னு ஒன்னோட பவர்ல எவ்வளவு இருந்தாலும் அதோட வேல்யூ ஒன் தாங்க அடுத்தது நெக்ஸ்ட் ஐயோட பவர் ஃபோர் ஐயோட பவர் ஃபோரோட வேல்யூ ஒன் தான் அதோட பவர்ல என்ன இருந்தாலும் அதோட வேல்யூ ஒன் தான் மைனஸ்ல இருந்தாலும் சரி பிளஸ்ல இருந்தாலும் சரி அதோட வேல்யூ ஒன்னு தான் சோ ஒன் அப்படின்றது இங்க மைனஸோட இருக்கு மைனஸ் ஒன் இன்டூ இங்க மைனஸ் ஒன்னோட பவர்ல ஐயோட பவர்ல மைனஸ் ஒன் இருக்கு ஐயோட பவர்ல மைனஸ் ஒன் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கோ ஐயோட பவர்ல மைனஸ் ஒன் இருந்தா மைனஸ் ஐன்னு எடுத்துக்கும் அப்போ மைனஸ் ஐ ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அப்போ ஒன் பிளஸ் ஐ ஸோ தான் நம்ம இந்த மாதிரி ஹையஸ்ட் பவரோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ